நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த பொன்னேரி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக கட்டப்பட்ட தொடக்க கல்வி அலுவலக கட்டடத்தின் அலங்கோல காட்சிகள் தான் இவை. எருமப்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தற்போது வரை செயல்பட்டு வரும் வட்டார தொடக்க கல்வி அலுவலகத்திற்கு போதுமான இடவசதி இல்லாததால் பொன்னேரி பகுதியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கட்டடம் கட்டப்பட்டது. தொடக்க கல்வி அலுவலகத்திற்காக கட்டப்பட்ட இந்த கட்டடம் கட்டி முடித்து 10 ஆண்டுகளாகியும் இது நாள் வரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் பாழடைந்து ஒட்டடை பிடித்து கிடக்கிறது. கதவுகள் ஜன்னல்கள் உடைத்து எரியப்பட்டு மூலைக்கு ஒரு பக்கமாக சிதறி கிடக்கின்றன. மின்விசிறிகள் இருந்த இடம் தெரியாமல் போக வாஷ்பேசின், சுவிட்ச் பாக்ஸ் என சகல பொருட்களும் சேதமடைந்து பயனற்று கிடக்கின்றன. கட்டடத்தை சுற்றி செடிகொடிகள் படர்ந்து கிடப்பதாலும் மரங்கள் வளர்ந்திருப்பதாலும் கட்டடத்தில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாலும் இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு காட்சியளிக்கிறது தொடக்க கல்வி அலுவலக கட்டடம். மேலும் கேட்பாரற்ற கட்டடமாக மாறிப்போனதால் இன்று சமூக விரோதிகளின் புகலிடமாக இந்த கட்டடம் மாறிவிட்டது. இரவு நேரங்களில் மதுப்பிரியர்களின் உல்லாச கூடாரமாக மாறிவிட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர் உள்ளூர்வாசிகள். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தொடக்க கல்வி அலுவலகத்தை கட்டியிருப்பதாலும் பேருந்து நிறுத்தம் வசதி இல்லாதது போன்ற பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த கட்டடத்திற்கு செல்லாமலேயே புறக்கணித்து வருவதாக மற்றொரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. மக்களின் வரிப்பணத்தை வீணாக்காமல் இந்த கட்டடத்தை உடனடியாக சீரமைத்து தொடக்க கல்வி அலுவலகத்தை திறக்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தினர் பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு காட்டுக்குள்ள கிடக்குமா அந்த பில்டிங் கிடக்கு, ஃபுல்லா முள்ளு போச்சு கிடக்கு, எல்லாமே ரொம்ப வந்து அழகா வந்து அந்த மதிப்பில் ரொம்ப மிகப்பெரிய அட்டகாசம் ஈடுபட்டு இருக்காங்க. எனவே அதெல்லாம் வந்து தடுத்து அதெல்லாம் சுத்தம் செஞ்சு அந்த பில்டிங் வந்து முறையா பராமரிப்பு செஞ்சு ஸோ வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை அந்த கட்டடத்துக்கு வந்து மாற்று செய்யணும் அப்படின்னு சொல்லி மாணவர் சங்க சார்பாக கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லதான். தொடக்க கல்வி அலுவலகத்திற்காக கட்டப்பட்ட இந்த கட்டடம் இருப்பது மாவட்ட கல்வி நிர்வாகத்திற்கோ அல்லது கல்வித்துறை அதிகாரிகளுக்கோ தெரியாதா என கேள்வி எழுப்பும் சமூக ஆர்வலர்கள் பழைய கட்டடத்திலேயே தொடக்க கல்வி அலுவலகம் செயற்படுவதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்புகின்றனர். ஒன்று, கல்வி அலுவலகமாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அல்லது பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டு அந்த கட்டடத்தை இடித்து தள்ளிவிட்டு சமூக விரோத செயல்களை தடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.